திருச்சியில் எது நடந்தாலும் அது பிரம்மாண்டமாகத்தான் நடக்கும். சிறிய விழாவாக இருந்தாலும் அது பெரிய அரசு விழாவாகத்தான் நடக்கும். பெரிய பொதுக்கூட்டமாக இருந்தாலும் அதனை மாபெரும் மாநாடாகத்தான் திருச்சியில் காணலாம். மாநாடு என்று அறிவித்தால் பிரம்மாண்டமான மாநாடாகத்தான் நடக்கும். அப்படி நடந்தால்தான் அது திருச்சி. அப்படி நடத்தினால்தான் அது கே.என். நேரு. அந்த புகழை இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். மாண்புமிகு நிர்வாகத்துறையின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் இன்றைக்கு ஏராளமாக செய்து வரக்கூடியவர்தான் அமைச்சர் நேரு அவர்கள். அரசு நிகழ்ச்சி என்று தேதி வாங்கி அரசு சார்பிலான மாநாடாக இதனை ஏற்பாடு செய்து மிக எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலை வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பா எழுச்சியோடு ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய நேரு அவர்களையும் அதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நம்முடைய தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களையும் பாராட்டுகிறேன். எனது அருமை நண்பர், உயிர் நண்பர் அன்பில் பொய்யாமொழியை நினைவேற்றக்கூடிய வகையில், அவருடைய பெயரை நிலைநாட்டக்கூடிய வகையில் அன்பில் மகேஷ் செயல்பட்டு வருகிறார். பள்ளிக்கல்வித்துறையை இந்தியாவிலே மிக சிறந்த துறையாக ஆக்க நித்தமும் உழைத்துக் கொண்டிருக்கிறார் தம்பி அன்பில் மகேஷ் அவர்கள். அதேபோல் இந்த மேடைக்கு புதியவராக, அமைச்சரவைக்கு புதியவராக வருகை தந்துள்ள தம்பி உதயநிதி அவர்கள், அமைச்சரவைக்குத்தான் புதியவரை தவிர உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர், உங்களுக்கு பழைய முகம்தான். அவர் அமைச்சராக பொறுப்பேற்ற போது விமர்சனம் வந்தது, வரத்தான் செய்யும். இப்படி விமர்சனங்கள் வந்தபோது என்னுடைய செயல்பாட்டை பாருங்கள், அதன் பிறகு விமர்சையுங்கள் என்றார். அவர் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற போதும் விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனால் அதற்கெல்லாம் தன்னுடைய செயல்பாடுகளால் பதில் சொல்லி அனைவரது பாராட்டையும் பெற்றார், தன்னை நிரூபித்து காட்டினார். உதயநிதிக்கு ஏராளமான பொறுப்புகள் இருக்கு. இளைஞர் நலன், விளையாட்டு, மகளிர் மேம்பாடு, சிறப்பு திட்ட செயலாக்கம், வறுமை ஒழிப்பு, கிராமப்புற கடன்கள் ஆகிய முக்கியமான துறைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களை மேம்படுத்தக்கூடிய துறைகள். இவைதான் அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் பொறுப்பிலே சிறப்பாக பணியாற்றி இந்த துறைகளை மேம்படுத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்கிறது. மேம்படுத்த வேண்டும் என்பதை முதலமைச்சராக நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறேன். இந்த அரசு விழா மக்கள் நல விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை ஒருங்கிணைத்து சிறப்போடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய முதன்மைச் செயலாளர் அமுதா அவர்களுக்கும், அதேபோல் மேலாண்மை இயக்குநராக இருக்கக்கூடிய திவ்ய தரிசினி அவர்களுக்கும், மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், மாவட்ட உயர் அதிகாரிகள் அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை, வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பாராட்டுக்களையும் நான் தெரிவிக்கிறேன். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு
வங்கி கடன் இணைப்பு, மணிமேகலை விருது, மாநில அளவிலான வங்கியாளர் விருது, முடிவற்ற பணிகளை துவக்கி வைத்தல், புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுதல், நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் என ஆறு நிகழ்ச்சிகளை உள்ளடக்கிய விழா இது. இந்த விழாவில் 22,716 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட உள்ளன. இதன் மொத்த மதிப்பு 79,06,00,000 ரூபாய். இன்று மட்டும் 5,635 முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைக்க இருக்கிறேன். இவற்றுடைய மொத்த மதிப்பு 238,40,00,000 ரூபாய். இன்று மட்டும் 5,951 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். இதனுடைய மொத்த மதிப்பு 308,29,00,000 ரூபாய். மொத்தமாக சொல்வதாக இருந்தால் 625,76,00,000 ரூபாய் மதிப்பிலான பயன்கள் திருச்சி மாவட்டத்திற்கு அளிக்கும் மாபெரும் விழாதான் இந்த விழா. அதனால்தான் நான் சொன்னேன் தொடக்கத்திலே, திருச்சியில் எது நடந்தாலும் அது பிரம்மாண்டமான வகையில் தான் நடைபெறும் என்று சொன்னேன். இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒலிம்பிக் போன்ற பன்னாட்டு அளவிலான போட்டிகள் பதக்கங்கள் வெல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த நம் மாநில இளைஞர்களுக்கு உலக தரம் வாய்ந்த பயிற்சிகளை வழங்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டின் 4 மண்டலங்களில் தலா 1 வீதம் 4 ஒலிம்பிக் அகாடமிகள் உருவாக்கப்படும் என்று கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில், அதாவது 24/1/2022 அன்று சட்டமன்ற பேரவையில் நான் அறிவித்திருந்தேன். அந்த அறிவிப்பினை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் திருச்சியில் அனைத்து வசதிகளோடு கூடிய ஒலிம்பிக் அகாடமி ஒன்று உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கல்வியில், வேலைவாய்ப்பில், அறிவுத்திறனில், தொழில் வளர்ச்சியில் மட்டுமல்ல, நமது தமிழ்நாடு உலகத்தோடு போட்டியிடணும், அதற்கான விளையாட்டு வீரர்களை உருவாக்கணும், அதற்காக இந்த ஒலிம்பிக் அகாடமி பெரும் துணையாக இருக்கும். இது ஏதோ அமைச்சர் உதயநிதிக்கு மட்டுமல்ல, இந்த மாவட்டத்து அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நேரு, அன்பில் மகேஷ் ஆகியோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்புகள் தான். அரசு விழாக்கள் என்றால் நாம் மக்கள் விழாக்களாகவே நடத்தி வருகிறோம். மக்களுக்கு பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளை செய்து வரக்கூடிய விழாவாக நடத்தி வருகிறோம். ஒவ்வொரு விழாவின் மூலமாக 100,000+ மேற்பட்ட மக்கள் நேரடியாக பயனடையக்கூடிய வகையில் நாம் அந்த விழாக்களை ஏற்பாடு செய்கிறோம், புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறோம். அறிவிக்கப்பட்ட, அது முடிக்கப்பட்ட பணிகளை திறந்து வைக்கிறோம். இந்த திராவிட மாடல் அரசாங்கமானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கு எந்த வகையிலும் எல்லா உதவிகளையும் செய்து வரக்கூடியது என்பது அடையாளம்தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு விழா. ஏழை எளிய அடித்தட்டு வெளிமநிலை மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய திட்டங்களை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரக்கூடிய ஆட்சியாக நம்முடைய கழக ஆட்சி செயல்பட்டு வருகிறது. இதில் சமூகத்தினுடைய சரிவாதியான மகளிர் சமுதாயத்திற்காக தனியாக சிறப்பு திட்டங்களை வகுப்பதில் கழக அரசு அமையும் போதெல்லாம் முனைப்பாக இருந்து வந்திருக்கிறது. மகளிருக்கு சொத்தில சம உரிமை வழங்கியது, மகளிருக்கு வேலைவாய்ப்பில இடஒதுக்கீடு வழங்கியது, மகளிருக்கு உள்ளாட்சி மன்றங்களில் இடஒதுக்கீடு தந்தது, பொருளாதாரத்தில் மேம்பட மகளிர் சுய உதவிக் குழுக்கள் என மகளிர் நலன் காத்தவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் நடைபோடக்கூடிய அரசும் நம்முடைய அரசு.
அதைத்தான் பேசுகிறபோது குறிப்பிட்டு சொன்னார்களே, மகளிருக்கு இலவச பேருந்து பயணம், மாணவியருக்கு உயர்கல்வி கற்க புதுமை பெண் திட்டம், அதன் மூலமாக மாதம் 1000 ரூபாய் என பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம், பெண்களுக்கு பேருந்து கட்டணம் இல்லை என்று சொன்னதன் மூலமாக சமூக பொருளாதார வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது, வீட்டை விட்டு வெளியில் வந்து சிறு தொழில்கள் தொடங்க ஆர்வமாக இருக்கிறாங்க. இதன் மூலமாக பெண்களுடைய ஆளுமை அவருடைய வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அரசு பள்ளிகளை படித்து உயர்கல்வி கற்க கல்லூரிக்கு வரக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்குவதன் மூலமாக பெண்கள் உயர்கல்வி கற்பது உயர்ந்துள்ளது. இந்த வரிசையில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன்கள் வழங்கக்கூடிய விழா இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மகளிர் சுய உதவி குழுக்களை இங்கே தம்பி உதயநிதி பேசுகிற போது சொன்னார, 89 முதன் முதல தருமபுரி மாவட்டத்தில் அப்போ முதலமைச்சராக நம்முடைய முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இந்தியாவிலே முதல் முதலாக மகளிர் சுய உதவி குழுக்களை அமைச்சவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போதான் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அதிகமான கடன்கள் வழங்கப்பட்டுச்சு. 1000கணக்கான மகளிருக்கு பல மணி நேரம் நின்று கடன் உதவிகளை நான் வழங்கியிருக்கிறேன். கடன்களை பெறக்கூடிய மகளிர் அதை வாங்க வரும்போது என்னிடத்தில் நின்று கேட்பாங்க, இத்தனை மணி நேரம் நிற்கிறியப்பா, நீ உட்காரக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. கடனுதவியை பெறும்போது நான் சொல்வேன், கடனுதவியை பெறுகிற போது உங்கள் முகத்தில் பார்க்குற சிரிப்பில் என்னுடைய கால் வலி மறந்து போச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி கடன் பெற்ற மகளிரின் வாழ்க்கை தரம் உயர்ந்தது, அவர்களுடைய குடும்பம் முன்னேறியது. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு கடந்த கால ஆட்சியாளர்கள் அதனை முறையாக செயல்படுத்தல. சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் நான் பிரச்சாரத்திற்கு சென்றப்போ என்னை சந்திக்கக்கூடிய மகளிர் மீண்டும் மீண்டும் என்னிடத்தில் சொன்னது வலியுறுத்தியது, நீங்கள் ஆட்சிக்கு வந்து இதனை சரி செய்து தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. ஆட்சிக்கு வந்ததும் அதனை இப்பொழுது சரி செய்து கொடுத்திருக்கிறோம். அதனுடைய அடையாளம் தான் இந்த விழா. தமிழ்நாட்டில் ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தில் மொத்தம் 438,000 சுய உதவி குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த குழுக்கள்ல 524,000 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது இந்த அமைப்பு எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை நாம் அறியலாம். மகளிர் சுய உதவி குழுக்கள் என்பவ மக்களை நிறுவனமாக ஜனநாயக முறைகளில் செயல்பட்டு வருகின்றன. கூட்ட நடத்துதல், சேமித்தல், உள்கடன் வழங்குதல், கடன் திரும்ப செலுத்துதல், பதிவேடுகளை கணக்கு பதிவேடுகளை பராமரித்தல் ஆக 5 நடவடிக்கைகளை முறையாக செயல்படுத்தணும். மகளிர் சுயதற்குடைய பொருளாதார தேவைகளை நிறைவு செய்திடவும் வாழ்வாதார மேம்பாட்டிற்காகவும் வங்கிக் கடன் இணைப்பு திட்டத்தின் கீழ் தேசிய மேம்பாக்கப்பட்ட வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தொடக்க மேலாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக கடன் வழங்க முதன் முதலில் முனைப்பு காட்டியது திராவிட முன்னேற்ற கழக அரசுதான். சுய உதவி குழுக்களுக்கு 2021-22 20,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்கலாம் என நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் அந்த இலக்கை விட அதிகமாக கடன் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது 21,392,52,00,000 ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது. இதனை 400,008,740 சுய உதவி குழுக்கள் பெற்றிருக்கிறார்கள். 2022-23 நடப்பு நிதியாண்டில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 25,000 கோடி ரூபாய் கடன் இணைப்பு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. 16-12-2022 வரை 260,589 குழுக்களுக்கு 14,120,44,00,000 ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் இங்கே தெரிவிப்பதில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன்.
மீதமுள்ள இலக்கை நிறைவு செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அந்த இலக்கையும் அடைந்து சாதனை படைப்போம் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மகளிருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே அரசாங்கத்தினுடைய கடமையாகவும் பொறுப்பாகவும் நாங்கள் நினைக்கிறோம். அதேபோல் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய மகளிர் சுயுதவி குழுக்களுக்கு மணிமேகலை விருது தரப்படும் என்று முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்களால் எப்போ 2007 அறிவித்தார்கள். மகளிர் அமைப்புகளுக்கு மணிமேகலை விருதானது மிகப்பெரிய ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் அளித்தது. 2007 தொடங்கப்பட்ட இந்த விருதை கடந்த கால ஆட்சி என்ன பண்ணாங்க? அதை நிறுத்தி வச்சுட்டாங்க. அதை பத்தி கவலைப்படலாம். அதனால்தான் இப்போ நாம் ஆட்சி பொறுப்பேற்றதும் மணிமேகலை விருது மீண்டும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு 33 சமுதாயம் சார்ந்த அமைப்புகளுக்கு மணிமேகலை விருதுகளும் பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் 55 லட்சம் ரூபாய் விருது தொகையும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் உள்ளார்ந்த மகிழ்ச்சியோடு இதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு அதிக வங்கி கடன்களை வழங்குவதற்காக வங்கியாளர்களை ஊக்குவிப்பதோடு சிறப்பாக செயல்படக்கூடிய வங்கிகள் மற்றும் கிளைகளுக்கான வங்கியாளர் விருது 2008-09 முதல் வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த 3 காலமாக கொரோனா என்கிற பெருந்தொற்று காரணமாக வழங்கப்படாமல் இருந்த மாநில அளவிலான வங்கியாளர்களுக்கான விருதுனை 2021-22 முதல் மீண்டும் வழங்கப்பட உள்ளது. அவற்றையும் 8 வங்கிகளுக்கு இன்றைக்கு நாம் வழங்குகிறோம். தமிழ்நாட்டுடைய கடைக்கோடி கிராமத்தில் வசிக்கக்கூடிய பெண்கள் கூட இன்றைக்கு பொருளாதார தன்னிறைவை பெற்று வளமாக வாழ்ந்து வருகிறது என்பதை உங்கள் அனைவருடைய முகங்களையும் காணும்போது நான் இங்கே உணர்கிறேன். எவ்வளவு அலட்சியப்படுத்த அவமானங்களுக்கு ஆளாக்கப்பட்டாலும் எடுத்த காரியத்தை முடித்தே தீருவது என்ற திடமான கொள்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி கிடைத்தே தீரும் என்று சொன்னவர் யார் தெரியுமா? நம்மை ஆளாக்கிய நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். எனவே அண்ணாவுடைய கூற்றுப்படி சுய உதவி குழு மகளிர் சிறிதும் தளர்வின்றி தங்களுடைய முயற்சிகளை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் என்பதை அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய பெண்கள் நிலையை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம். ஒளியில்தான் நமது நிழல் வடிவம் நமக்கு தெரிகிறது. சோதனையின் போதுதான் நமது நெஞ்சினுடைய வலிமை நமக்கு புரிகிறது என்று சொன்னவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். நமது அரசானது பெண்களின் முன்னேற்றத்திற்கும் அவர்களது நலவாழ்விற்கும் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இன்றைய நாள் இங்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில சுய உதவி குழுக்களை சார்ந்த பயனாளிகளுக்கு கடன் வழங்கப்பட்டதை போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்கக்கூடிய வகையில அந்த சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு வங்கிக் கடன் இணைப்புகள் வழங்கப்படுகின்றன என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இவை தொடக்கம்தான். இதுபோல நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் செழிக்க வைப்பதே திராவிட மாடல் ஆட்சியினுடைய நோக்கம். அதனை தொய்வில்லாமல் செய்து வருகிறோம். அதனை தடங்கள் இல்லாமல் இன்றைக்கு நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். யார் எத்தகைய விமர்சனம் வைத்தாலும் திராவிட மாடல் கொள்கையிலிருந்து வலுவாத ஆட்சியை நாம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் என்ற கருத்தியல் அடிப்படையாக வச்சு இந்த ஆட்சியுடைய கொள்கையும் திட்டங்களையும் இன்றைக்கு இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய வகையில் நாம் இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறோம். திராவிட மாடல் ஆட்சியுடைய வேகத்தை நீங்கள் அறியலாம். தொழில் நிறுவனங்களை ஈர்ப்பதில் இந்தியாவுடைய முதன்மை மாநிலமாக இன்றைக்கு வளர்ந்து இருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு. காலநிலை மாற்றம் குறித்த கொள்கையை உருவாக்குவதில் இந்தியாவுக்கு முன்மாதிரி மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியை பொறுத்த வரைக்கும் உலக புகழோடு நாம் அதை நடத்தி காட்டியிருக்கிறோம்.
ஏன், எவ்வளவு மழை வந்தாலும் சரி வெள்ளம் வந்தாலும் சரி அதனை தாங்கும் அளவுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி தந்திருப்பதும் நம்முடைய அரசு தான். புயல் வந்துச்சு, அதிகப்படியான மழையும் பெஞ்சிச்சு. அது வந்துச்சா வரலையாங்கிறது தெரியாத அளவுக்கு அரசு பணியாற்றி இருக்கு. யாரும் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் பணியாற்றல, மக்களை காக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இதனை நான் சொல்ல காரணம், நேற்றைய தினம் நான் மாலையில் என்னுடைய இல்லத்தில் அமர்ந்திருந்த நேரத்தில் என்னுடைய உதவியாளர்கள் ஒரு பேப்பரை ஒரு தாளை கொண்டு வந்து எடுத்துட்டு கொடுத்தாங்க. என்ன படித்து பார்த்தேன், கடந்த ஓராண்டு காலத்தில் மட்டும் நான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை பயணம் செஞ்சது 8,549 கிலோமீட்டர் தூரம். அந்த பயணத்தில் நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் எவ்வளவு தெரியுமா, 647. இதில் 551 நிகழ்ச்சிகள் அரசு நிகழ்ச்சிகள், கட்சி நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் 96. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்ட காரணத்தினால அதில் பயனடைந்தவர்கள் எவ்வளோ தெரியுமா, 1,374,355 பேர். ஓராண்டு காலத்தில் 1 கோடி பேருக்கு நேரடியாக நலத்திட்ட உதவிகள் போய் சேர்ந்திருக்கு. இதெல்லாம் ஒரு வருஷத்தில் சொல்றேன். இதற்கு மத்தியில் எனக்கு கொரோனா வந்துச்சு, கொஞ்சம் உடல் நடைபெற்றேன், கால்வெளியெல்லாம் வந்துச்சு, சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆக அந்த சூழ்நிலையில் கூட என்னுடைய பயணம் தடைபடலை, மக்கள் பணியும் நிற்கலை. நிற்கலைங்கிறத நிற்கவே நிற்காது, அதுதான் உறுதி. ஆக நம்பர் ஒன் முதலமைச்சர் என்பதாக இருந்தாலும் சரி, நம்பர் ஒன் தமிழ்நாடு என்பதாக இருந்தாலும் சரி, அதனுடைய உண்மையான அளவுகோல் என்ன? ஏழைகளின் சிரிப்பும் இங்குள்ள நான் காணக்கூடிய மகளிரின் மகிழ்ச்சியும் தான் அதற்கு உண்மையான அளவுகோல். மக்கள் மகிழ்ச்சி அடைந்தால் அவர்களது மனது நிறைந்தால் போதும். இதனைத்தான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்றார் பேரறிஞர் அண்ணா. நான் சொல்வது ஏழையின் சிறப்பில் பேரறிஞர் அண்ணாவையும் முத்தமிழர் கலைஞரையும் காண்போம் என்பதுதான் என்னுடைய கொள்கை. மக்களின் அரசு இது, மக்களுக்கான அரசு இது. இந்த சாதனைகள் தொடரும் 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 என்று சொல்லி நிறைவாக நான் கூற விரும்புவது, நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ, துணை முதலமைச்சராக இருந்தப்போ இந்த மகளிர் சுயஉதவிக்குழுடைய அந்த துறையை என் கைவசம் வைத்திருந்தேன். இன்றைக்கு தம்பி உதயநிதி கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. எனவே அதற்காக தம்பி உதயநிதியை நான் உங்கள் அனைவரின் சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த குழுக்களை சுய உதவி குழுக்களை மேம்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் அதற்காக பாடுபட வேண்டும், பணியாற்ற வேண்டும், அதற்குரிய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் நீங்கள் தொடர்ந்து நடத்திட வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோளை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்து வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.